Hi friends, welcome to SScreations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன இதைய பார்க்க போறோம்னா இந்த மொபைல் பவுச் ஸ்டிட்ச் பண்றது தான். கட்டிங் அண்ட் ஸ்டிட்சிங் பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான இந்த மொபைல் கவரை நம்ம எப்படி கட் பண்றது அப்புறம் எப்படி ஸ்டிட்ச் பண்றதையும் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த பவுச் அழகாக இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பவுச்சுக்கு வந்து நான் இங்கே ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து மூணு கிளாத் எடுத்திருக்கேன், உள்ளே ஒரு கிளாத் போகிறதுக்கு, அப்புறம் இது ரெண்டு. ஃபஸ்ட்டு இருக்கிற கிளாத் வந்து டிசைன் போட்டிருக்கு இல்லையா, இது வந்து நெட் கிளாத், அதனால தான் வந்து நான் மூணு எடுத்திருக்கேன். இப்போது இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். பாருங்கள் இது வந்து கரெக்டாக 19 மீட்டர்ஸ் இருக்குது, லென்த்து வந்து 19 மீட்டர் இருக்குது. ஏன்னா நம்ம மொபைல் போட்டு அது ஃபோல்டு பண்ணணும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் பிரெத்து வந்து 5.5 இன்ச் இருக்குது. இதே அளவு கட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கணும்லாம். அப்புறம் நான் வந்து இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். நம்ம துணி வாங்கும்போது அந்த துணியிலெல்லாம் வச்சு தருவாங்க இல்லையா ஸ்பாஞ்ச், அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் தான் இது. இது வந்து பாருங்கள் நான் இங்கே அசம்பிள் பண்ணுறேன், அதே மாதிரி நம்ம வைக்கணும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரெண்டு துணிக்கு நடுவில் வரும். ஸ்பாஞ்சும் சேம் லென்த் அண்டு வித்தோட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் முதல்ல நம்ம இந்த லைனிங்கை வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த ஸ்பாஞ்ச் வச்சுக்கணும். இதுக்கு மேலே இந்த ஸ்பாஞ்சை வச்சுட்டு ஸ்பாஞ்சை வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கணும் நம்ம எடுத்துருக்கிற அளவை விட. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதையே ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் வந்து இந்த லைனிங்க்கு மேலே வச்சுட்டு இனி ரெண்டு கிளாத் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஒயிட் கலர் அப்புறம் அந்த நெட்டு, அது இது மேலே வச்சுக்கணும் இப்படி. இந்த மாதிரி கரெக்டாக மேலே வச்சுட்டு நம்ம வந்து இதையே முதல்ல சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள் முதல்ல அந்த நெட்டு, அப்புறம் ஒயிட் கிளாத், அப்புறம் ஸ்பாஞ்சு, அப்புறம் மறுபடியும் ஒரு லைனிங். இதே வந்து நம்ம இப்படியே சைடு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் இதை நீட்டாக ஸ்டிச் பண்ணி சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நான் கட் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் கொடுக்க போகிறோம், டைமண்ட் பேட்டர்ன். பாருங்கள் நம்ம ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி க்ராஸ் க்ராஸாக நம்ம முதல்ல அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். இது வந்து லைட்டாக வரையுங்க, அப்போ தான் வந்து அசிங்கமாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி க்ராஸாக வந்துட்டு மறுபடியும் இந்த சைடு திருப்பி மறுபடியும் க்ராஸை நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து அழகான ஒரு டைமண்ட் பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இந்த நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா இதுலேயே நம்ம ஸ்டிச்சும் பண்ணிக்கணும். இப்படி க்ராஸ் க்ராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் இப்படி க்ராஸ் க்ராஸாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அழகான ஒரு பேட்டர்ன் வந்திருக்குன்னு. நல்லா புஷ்ஷன் இருக்குங்க, நம்ம மொபைல் இதில் போட்டு இது கீழே விழுந்தால் கூட மொபைலுக்கு எதுவும் ஆகாது, ரொம்ப சேஃப்டியான ஒரு பவுச் தான். நம்ம வந்து இப்படி தான் வந்து செய்ய போகிறோம். இப்போது ஃபோல்ட் பண்ணி முதல்ல நம்ம இந்த ஃபோல்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த இடத்த நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இதே ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே ரவுண்ட் ஷேப் கொடுக்க போகிறேன். இது வந்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒரு இருக்கும் இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம்.
பாருங்க. இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதைய கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதைய நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இங்கே மடங்காது, புஸ்ஸுன்னு ஒரு மாதிரி அசிங்கமாக நிற்கும். அதனால் வந்து நம்ம இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும், அப்புறம் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம இங்கே ஸ்டிச் போட்டதுனால இது ஈஸியாக ஃபோல்ட் ஆகுது இல்லையா, அதனால தான் நம்ம இங்கே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ வந்து இதை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைட் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்படி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். உள்ளே வந்து அந்த ஸ்டிச் பண்ணும்போது அசிங்கமாக நூல் வரும், அப்புறம் மேலே நம்ம ஃபோல்டிங் பண்ணுற இடத்துலையும் அசிங்கமாக இருக்குது இல்லையா. அந்த அசிங்கமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பைப்பிங் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து 25 meters இருக்கும். இந்த கிளாத்தை வந்து நம்ம பாருங்கள் இதில் காட்டுறேன். இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம பவுச்சை வந்து ஆப்போசிட் சைடாக திருப்பிட்டு இதை முதல்ல இப்படி வச்சுட்டு இந்த கிளாத்தை அப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி இப்படி பண்ணி இப்படி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். இது ஃபுல்லாகவுமே அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். முதல்ல இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ரவுண்டாக ஃபுல்லாக இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கேயும் ஃபோல்ட் பண்ணி இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும் ரவுண்டாக. சில பேருக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது, அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவில் 2 times சொல்லியிருக்கேன். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு. இந்த மாதிரி நீட்டாக உள்ளேயும் நீட்டாக இருக்கும், வெளியேயும் நீட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பிக்கலாம். நான் வந்து இந்த பவுச்சில் நெட் யூஸ் பண்ணியிருக்கிறனால 3 cloths நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெட்டு இல்லைன்னா பிளெயின் கிளாத் தான்னா நீங்கள் 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த வெளியில் இருக்கிற கிளாத், அப்புறம் அந்த ஸ்பாஞ்ச், அப்புறம் அந்த லைனிங், அந்த மாதிரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. நான் வந்து இன்னி கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஆக்க போகிறேன். பாருங்கள் கரெக்டாக சைஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம பட்டன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் வந்து இதில் சம்கி அந்த நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா டைமண்ட் டைமண்ட் பேட்டர்னில், அங்கே வந்து ஸ்டிச்சஸ் வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்கே சம்கி இந்த மாதிரி கம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பீட்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுதுன்னு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம இதே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். வெளியவும் நீட்டாக இருக்கும், உள்ளேயும் நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நூல் உள்ளேருந்து வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுச் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம மொபைல் போட்டு எதுவும் தெரியாமல் கீழே விழுந்தாலும் கூட நம்ம மொபைலுக்கு எதுவும் ஆகாது. ரொம்ப சேஃப்டியான ஒரு பவுச் தான் இது. ஏன்னா நம்ம இதில் ஸ்பாஞ்ச் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சேர்த்து, அதனால்தான். பாருங்கள் எவ்வளோ ரிச் லுக்கிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.